சார் வணக்கம். வணக்கம். ஆஹா, வந்துட்டாயா வந்துட்டாயா. ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு. ஆமாண்ணே, பாரு நமக்காக அம்மட்டு போலும் புள்ள குட்டியோட வெயில காத்து கிடக்குறாங்களே. சார் அண்டம் கிடுகிடுங்க, நடுநடுங்க, போராட்டம் நடத்த போறேன், ஊமை ஜனங்கள் பேச போகிறார்கள் அப்படின்னு ராமதாஸ் அறிவித்திருக்கிறார். 80 வயசுல ஒரு எருமை உட்கார்ந்துக்கிட்டு ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சரை என்ன வார்த்தைகள் சொல்லி பேசுவதுன்னு இருக்குல்ல, எதுக்குங்க? அதான் சர்வத்தையும் அடக்கிட்டீங்க, மறுபடியும் எங்க வீட்டு பிள்ளை எம்ஜிஆர் மாதிரி எதுக்கு பெல்ட் எல்லாம் கழட்டிக்கிட்டு. 8 கோடி மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு முதல்வரை நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளா? நீ தைலாபுரத்தில் இருக்கின்ற ஒரு டம்மி பீஸ். இன்சல்டிங். இப்ப ரவுடிங்களா என்ன பண்ணுவாங்க தெரியலையே. நீ எப்படி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வரை இப்படி பேசலாம்? மோடி இப்படி பேசிருவியா? நீங்க பேசிட்டு இருந்துருவியா? என்னையா பேசிக்கிட்டு இருக்க? மூணு வேளை சோத்துக்கு உணவு வச்சிட்டு போயிடாதியா? ஆனால் இந்த துணிச்சல் எங்கிருந்து வருகிறது என்றால், சாதி ஆணவ புத்தியில இருந்து, ஒரு ஜாதி வெறியில இருந்து ராமதாஸ் இப்படி எல்லாம் பேசியிருக்கிறாரு. உன் பாட்டன் முப்பாட்டன் காலத்துல இருந்து ஜாதி இருக்கியா? உன்ன மாதிரி 4 பேர் சேர்ந்து அதை அழிக்கணும்னு நினைக்காதீங்க. என் பாட்டனுக்கு பாட்டங்காலத்துல இருந்து ஜாதி இருக்குன்றது உண்மைதான் சார். ஆனா என் பேரனுக்கு பேரங்காலத்திலேயாவது அது மாறும்னு நினைக்கிறதுல தப்பு இல்லையே. ராமதாசனுடைய அப்பா கூத்தாடி, இவரு கூத்தாடி. நீங்க பாத்துருப்பீங்க, கூட்டணிக்குள்ள கூத்தாட்டம் போட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். எப்ப போகும்போது அன்புமணியும் கூத்தாடின்றதை எப்படி எஸ்டாப்லிஷ் பண்ணாரு? இந்த உலகமே ஒரு கூத்தாடி மேடை, அதுல நாமெல்லாம் நடிக்கிறவங்க. அந்த 10.5% இட ஒதுக்கிடுங்க, டாட்டு குத்திக்கிட்டு அவர் பண்ண இதெல்லாம் தெரியும். இதெல்லாம் வேஷம், வேஷமா இல்ல என்ன மோசமா? நான் ஏன் இதை வந்து நீங்க அண்டங்கிடுக்குன்னா, அந்த காலத்துல தெருக்கூத்து நடத்துவாங்க. அந்த தெருக்கூத்து நடத்தும் போது இந்த பஃபூன் இருக்காருல்ல கோமாளி, அவர் வர்றதுக்கு முன்னாடி அண்டங்கிடுக்கு ஆகாயம் பரபரக்க வந்தாங்க, கூத்தாடின்னு சொல்லிட்டு தொன்னோடதான் திறப்பாங்க. அந்த வசனத்தை பேசினுக்கிறாரு. என்ன சீரியஸாவே பார்க்க மாட்டீங்களா நீங்க? போங்க சித்தப்பா, உங்க மூஞ்சில போய் யாராவது சீரியஸ் ஆகி கேட்பாங்களா? ராமதாஸ் வந்து சும்மா இந்த 86 வயசுல குடுகுடுக்கிறேன். நீ போடுவ பரதேசி, உன மீட்ல வந்து மிதிக்கற. நீ வந்து கிடுகிடு போராட்டம் நடத்தி, யாரு உன் கூட இருக்கறாங்க? ஒரு புக்கிங்கானா இருக்கறவங்க எல்லாம், எல்லாரும் யாரு ராமதாஸ்னு தெரிஞ்சு எல்லாம் துண்டக்கான துணிய காணாம ஓடிட்டாங்க. ஓ, அவ்வளவு குடும்பம் பண்றானா அவன்? சரி, நீங்க வந்து 11 ஆண்டு கால மத்திய அமைச்சரால இருந்தீங்க, 7 அமைச்சர்கள் இருந்தீங்க. அப்பல இந்த சமுதாயம், அதுல வந்து நீங்க எதுவும் செய்யலையே. அப்ப இந்த ஊருக்காக நீங்க எதுவுமே கட்டலையா? வாகன கடனுக்கு வட்டியே கட்ட முடியல, நான் எங்க இந்த ஊருக்குள்ள இதெல்லாம் கட்டுறது? இளைஞர்களை வந்து என்ன பண்ண சொல்ல வேண்டியது, புஜத்தை உயர்த்தி கொள்ளுங்கள். போராட்டம் அறிவிப்பாரு. இப்ப ஏற்கனவே கடந்த ஆட்சியில அறிவிச்சாரு, பெருங்குளத்தூர்ல ரயில மறிச்சாங்க, கள்ள குண்டை அடிச்சாங்க, இதெல்லாம் நடந்துச்சு. இப்ப இந்த தடவை நடத்தி காட்ட மாட்டாரா? பெருப்பு பிஞ்சு போயிரும். உணவு கொடுத்து, உற்சாக பானம் கொடுத்து, காசும் கொடுத்து கூட்டு வந்து இந்த ஏரியாவில அடிங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அன்னையோட வேலை. இப்ப வந்து கூலிப்படையா ராமதாஸ் அவர் எடுத்து கூலிப்படை, முழுக்க முழுக்க கூலிப்படை, கூலிப்படை குமாஸ்தா தான் அன்புமணி சார். உங்க ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப தப்பு சார். என் மூஞ்சி ஒரு 3 செகண்ட் உத்து குரு குரு குருன்னு பாருங்க. வீட்டுல போய் உட்கார்ந்து தனியா கெக்கப்புக்க கெக்கப்புக்குன்னு சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க சார். அந்த அளவுக்கு நான் ஒரு டம்மி பீஸ். அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் ஒரு டக் ஆஃப் வார் வந்து நடந்துட்டு இருக்குது. நீ யார்? Who are you? ஒன்றிய அரசினுடைய பட்ஜெட், அந்த பட்ஜெட் வருத்த பலிக்குதுன்னு ராமதாஸ் அறிக்கை கொடுக்கிறாரு. ஆனா அன்புமணி வந்து 25 MP seat கொடுத்திருந்தீங்கன்னா தமிழ்நாடுன்ற வார்த்தை இடம்பெற்றிருக்கும் அப்படின்னு ஒரு முற்றிலும் முரணாக ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறாங்க. ஒருத்த முட்டா பீஸ், இன்னொருத்த முரட்டு பீஸ். ஆனா ரெண்டு பேருமே ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டு என்ன சொன்னாங்க, தேசிய நலன் கருதி பிஜேபியோட கூட்டணி. தேசிய நலன் இல்ல, தன்னுடைய மகன் நலன் கருதி தான். ஒற்றை இது அதுதான். பச்சையா சொல்லணும்னா அவன் வந்து திகார் ஜெயிலுக்கு போயிட போறான்னு சொல்லிட்டு தான் பண்ணாங்க. அவள தொழில் சுத்தம் பண்றது மானங்கட்ட தொழில், இதுக்கு மார்க்கெட்டிங் வேற. உங்ககிட்ட போய் நான் 10.5 நாய் கேட்கணுமா? எனக்கு அவமானமா இருக்கு. என்ன அவமானமா?
அது உன் பரம்பரை சொத்து. இடஒதுக்கீடுக்கு அகேன்ஸ்டா இருக்கிறவங்க அவங்க பாஜக. அவங்க வந்து முஸ்லிம்களுக்கு கொடுக்கவே கூடாது ஒழிப்புன்னு வேற பேசுறாங்க. ரெண்டாவது ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்த மாட்டேன்னு சொல்றாங்க. அவங்களோட கூட்டணி போயிட்டு இப்போ வந்து அப்பாவுக்கும் மகனுக்கும் இடையில் என்ன பிரச்சனை சார்? பிரச்சனை என்னன்னு கேட்டா சொத்து பிரச்சனை வருது. அந்த சுசீலா என்கின்ற இரண்டாவது மனைவி இருக்கிறாங்க. ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே ஒக்கில்லையா, அவனுக்கு 9 பொண்டாட்டி கேக்குதா. சரஸ்வதி வந்து அவங்க அந்த நல்லாமூர்ன்ற ஊர். இவன் ஊர் வந்து இந்த ஊர் எங்க இருக்கு? நல்லாமூர் திண்டிவனம் பக்கம். திண்டிவனம் தான் அது உள்ள பக்கத்துல. இவர் கீழ்சிவிரி, கீழ்சிவிரி பக்கத்துல உள்ள ஒரு இது. இவர் என்ன பண்றாரு, அந்த பொண்ணை கெட்டு விட்டுறாரு. ரிச்சா வண்டியில கடத்திட்டு போய் டூரிங் டாய்ஸ் பார்க்க வச்சு ரேப் பண்ணிருக்க. அந்த ரேப்புக்கு பிறந்தவன் நானு. ஏன் வாயால உன்னை எப்படி அப்பா கூப்பிடுவேன்? அதான் சொல்ல நாடக காதல் சொல்லிட்டு பண்ணிட்டு ஓடிட்டு வந்தேன். முதல் முதல் நாடக காதல் பண்ணி ஊர் உலகத்துக்கு பண்ணது. மைனர் வாழ்க்கையில இதெல்லாம் சகஜம் தானே. அப்புறம் என்ன பண்றாரு, ஓடிட்டு போன முன்ன அவங்க சொந்தக்காரன் புடிச்சுன்னு வந்து அதை கட்டி போட்டுறாங்க. ஒரு முதலியார் அம்மா, அவங்க சுதந்திர போராட்ட தியாகி. அது இடத்துல வாடகைக்கு வராரு. அவங்க நிலம் தான் 1.5 ஏக்கரே தைலாபுரம் தோட்டத்துல இருக்குது. உங்ககிட்ட கரண்ட் இருக்கிறதுனால தானே நீ லோன் வாங்கி வீடு கட்டாம தாலி கட்டிட்டு இருக்கற. ஃபியூஸ் புடிங்கிட்டா எப்படி? இந்த மாதிரி தைலாபுரம் அந்த நிலமே ஆக்கிரமிப்பு புடுங்கினதுதான். இந்த பிழைப்பு பிழைக்கிறதுக்கு நீங்க ரெண்டு பேரும் என் கூட சேர்ந்து பிச்சை எடுக்கலாம். அது கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. திருவண்ணாமலையில் கல்யாணம் பண்ணி கொடுத்தவன அது கல்யாணம் பண்ணுறவெல்லாம் விட்டாங்க. தாலி கட்டிட்டு அந்த அவங்க வீட்டுக்கு போச்சு பாருங்க. ஊருக்கு போச்சுல்ல உடனே ஆள் அனுப்பி அப்பயே கூலிப்படையில் ஒரு பெரிய இது இந்த மாதிரி வேலை செய்யறதுல கில்லாடையான ஆள் ஆட்களை அனுப்பி அந்த பொண்ணு தாலி அறுத்து அங்கே போட்டு அவனை ரெண்டு செவிட்டில் விட்டுட்டு அந்த பொண்ணை தூக்கின்னு வந்துட்டாங்க. தூக்கின்னு வந்ததுலேருந்து ஒரு வச்சுட்டு இருக்காரு, பாதுகாத்துட்டு இருக்காரு. பாண்டிச்சேரிக்கு இவரே பேசி பணம் வாங்கி அவங்களுக்கு தான் குடுக்கறாரு. அடே எனக்கு என்ன குறை இருக்கு, இந்த கருவாச்சிய கட்டி குடிச்சாரு. அம்மா கரு கருன கருப்பு நவிதா மாதிரி இருக்கல, அதான் ஐயா கவுந்துட்டாரு. இந்த மாதிரி எது வந்தாலும் வசூல், யார் வந்தாலும் காசு கேட்பாரு, யார் வந்தாலும் வசூல் பண்ணுவாரு. அதை எடுத்துன்னு போய் இவங்க கிட்ட தான் கொடுப்பாரு. அவங்க தான் வச்சிட்டு இருக்காங்க, அவங்க தான் வண்டிக்கு விட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா அது வந்து அன்புமணிக்கு வந்து பிடிக்கல. நான் ஆடு வளர்த்தேன், கோழி வளர்த்தேன், நாய் வளர்க்கல. ஆனா அதுக்கு பதிலாக நான் இதை வளர்த்தேன். இது என்னென்ன காரியம் செய்து தெரியுங்களா? காலையில அருக்காடி வீட்டுக்குள் நுழையுது, மத்தியானம் மயிலாத்தா வீட்டுக்குள் நுழையுது, இப்ப உங்க வீட்டுக்குள் நுழைஞ்சிருக்கு. பிடிக்கலன்னா நம்ம கிட்ட இல்ல வரணும், இல்ல நம்ம அம்மா கிட்ட இல்ல வரணும், கொடுக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் பேச்சுவார்த்தைக்கு வந்து என்னதான் பண்ணலாங்கிறப்ப இவ்வளவு நாளா எவ்வளையோ கூத்தியால வச்சிருக்காருன்னு இருந்தோம், இப்ப கல்யாணம் வரைக்கும் போயிருக்காரு. நீ என்ன பண்ற, பேசாம இவ கழுத்துல தாலிய கட்டு. எப்படியோ நம்ம சொத்து நம்ம கையை விட்டு போகாம இருந்தா சரி கட்டு. ராமதாஸ் வந்து ரொம்ப மகா யோகியன்மார், வந்து நல்லவர் தானுங்க அப்படின்னா அப்பவே அவர் போர்ஜரி போர்ட்20 சொல்லிடுறாங்க. எப்போ அவன் படிக்கிற காலத்திலேயே அவங்க எங்க இந்த ராமதாஸ் என்ன என்ன டாக்டருக்கு எப்படி படிச்சு அது புடுங்குறாங்க. அவர் வந்து இன்னொருத்தவங்க சர்டிபிகேட்ல படிக்கிறாரு. என்ன சர்டிபிகேட்ல படிச்சாரு? எம்சி ராஜா ஹாஸ்டல்ல தான் தங்கி இருக்கிறாரு டாக்டர் படிக்கும் போது. அவர் பழைய சர்டிபிகேட்ல படிக்கிறாரு. ஓகே, தி ஷெட்யூல்டு சர்டிபிகேட்ல படிக்கிறார். இதுக்கு நாலு பேர்த்த மூத்தத்தை வாங்கி மாட்டு குடிக்க வேண்டியதானே. அவங்க கோட்டாவை காலி பண்ணார் அந்த காலத்துல. ஆமா, மேல வந்து ஒரு தலித்துன்னு சொல்லி பொய் சர்டிபிகேட்டை பயன்படுத்தி தான் டாக்டர் ராமதாஸ் படிச்சிருக்காரு. அதுவும் தலித்தினுடைய பாவம், ஒரு ஒரு கோட்டாவையே ஒழிச்சிட்ட மாதிரி அந்த காலத்துல. நாங்க வந்து தமிழை வந்து எங்க பிள்ளைங்களுக்கு எல்லாம் தமிழ் தான் படிக்கணும், தமிழ்ல தான் போர்டு வைக்கணும். நாங்க நம்ம கேட்டோம், சரி தமிழ்ல படிக்கிற எப்படி தமிழ்ல? உன் பேரன் பேத்தி யாருக்கும் தமிழ்ல தான் பேர் வைக்கல, அவங்களுக்கு தமிழாவது எழுத படிக்க தெரியணுமா இல்லையா? நீ படிக்கிறத எந்த ஸ்கூல்ல? மானங்கட்ட மடப்பயல, நீ மான் இல்லடா, தலையில இருக்கிற பேனை பத்தி கூட பேசக்கூடாது. ஒரு சொட்டு மது இல்லாத
தமிழகத்தை உருவாக்குவோம். நீங்க ரெண்டு பேரும் என்னன்னா, நீ வந்து வீட்டுல தனியா வந்து வாங்கி நீ தண்ணி சாப்பிட, நீ வந்து ஒரு சொட்டு மதுவை கூட நான் அனுமதிக்க மாட்டேன் ஒழிப்பேன்னு சொல்ற, நீ வந்து பகுதி நேர குடிகாரன். என் வயிறு எரியுதுரா, ஏன் ராவா குடிச்சியா? உன் மகன் வந்து மூணு நேர குடிகாரன். சுத்தமான கிட்ட குடும்பமா இருக்கேன் அம்மா. இப்ப நீ என்ன கிளம்ப வேண்டியதானே? அதான் துப்பிட்டுல போக வேண்டியதானே? சரி நான் போறேன்டா. இருந்தா துப்பிக்கிட்டே இருப்ப. எங்க பூமி, எங்களால வளர்ந்தது, எங்க மண்ணு. இது என் மண்ணுடா, மண்ணு. டேய் இது ஒரு மண்டடா, மண்டா. சொந்த மண், சொந்த மண்ணுங்கிற எப்படி சொந்த மண்ணுங்கிற நீ? எனக்கு அது புரியல. உங்க ஜாதியே வந்து வன்னிய குல சத்திரியர்னு பேரு. சத்திரியர்னா ஆரியர்னு அர்த்தம். ஆரியர் எப்படி இந்த மண்ணுக்கு சொந்தமா இருக்க முடியும்? இருக்கா அந்த க்ஷத்ரிய ராஜாவின் பத்னிகள், குழந்தை இல்ல. என்ன பண்றதுன்னு கேட்ட போது அந்த குலபுரோகிதர் சொன்னாராம், ஊர்ல இருக்கக்கூடிய பிராமணர்களோட உறவு வச்சுட்டு குழந்தைய பெத்துக்குங்கோ. அப்ப எல்லாருமே கீப்புக்கு பிறந்தவங்க இங்க வந்திருக்கீங்களா? ஒருத்தர் கூட ஓய்ப்புக்கு பிறக்கலையாடா? நீ எப்படி இது ஏன் பண்ணுங்கிற? அப்ப வண்டி குல சத்திரியர்கள் சத்திரியர் ஏடு. உன்னுடைய தாய்மொழி சமஸ்கிருதம், உனக்கு தமிழ் இல்ல. சத்திரியனுக்கு தமிழ் எப்படி இருக்கும்? பாலுங்கிறது உங்க பேரு, பின்னால இருக்க சத்திரியனுக்கு நீங்க படிச்சவா என்ன பட்டமா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கடா. உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். சார், இப்ப நீங்க தொடர்ந்து உங்களுடைய பேட்டிகளில் அடிக்கடி சொல்வது, வன்னியர் கல்வி அறக்கட்டளை என்பதை ராமதாஸ் கல்வி அறக்கட்டளையாக டாக்டர் ராமதாஸ் மாத்திக்கிட்டாரு. அதற்கு என்ன அடிப்படை? அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்குதா? இல்ல குற்றச்சாட்டு இல்லாத எல்லாம் உண்மைங்க, அப்பட்டமான உண்மை. நீ போன திரும்ப பிறந்தியா? இல்ல இப்படி ஆப்பு சிவி சிவி வைக்கிறியா? அதான் கேட்டேன். முதல் முதல்ல வந்து என்ன பண்றாரு, நம்ம சமுதாயத்துக்கு ஒரு அறக்கட்டளை துவங்கி கல்வி கோயில் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வன்னியர் கல்வி அறக்கட்டளை. என்ன இந்த வன்னியர் கல்வி அறக்கட்டளையில என்ன வேண்டுகோள் வச்சிருக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா, உலகத்தில் இருக்கிற எல்லா வன்னியர்களும் உதவி செய்யுங்க, இந்த வந்து நம்ம ஒரு கோயில் கட்டுவோம், பல்கலைக்கழகம், உத்தேச நிகர்நிலை பல்கலைக்கழகம், இதில் நம்ம குழந்தைங்கள்லாம் இலவசமாக படிக்கலாம், நான் படிக்க வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்டார். அதுக்கு முன்னாடி வந்து வன்னியர் அறக்கட்டளை தான் இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ ரீசண்டாக என்னாச்சு, இது இந்த கல்வி வன்னியர் கல்வி அறக்கட்டளையை மாற்றி ராமதாஸ் கல்வி அறக்கட்டளைன்னு மாற்றிக்கிட்டார். மாற்றிக்கிறது மட்டும் இல்லாமல், ஏயா இந்த மாதிரி மாற்றுனீங்க, வன்னியர் சொத்தாச்சே அப்படின்னு கேட்டு நான் கேட்குறேன். ராமதாசன் வந்து கேட்டால் கொடுக்க மாட்டேன்ற மாதிரி. உலகம் முழுக்க வசூல் பண்ணதுக்கான ஆதாரம் இருக்குது. இருக்குது, எல்லாமே இருக்குது. இருந்தாலும் இது மாதிரி ஒரு 420 இதையும் மக்கள் கேட்குறாங்க. அப்போ வந்து ஊமை ஜனங்கள் இவர் விஷயத்தில் தான் எல்லாம் ஊமையாக்குறாங்க. கூட்டத்தை உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.